गजाननम भूतगनाथ जीवितम कवित्तजम भूत प्रक्षार भक्षितम उमासुतम शोक विनाश कारणम नमामि विघ्नेश्वर विघ्नेश्वर पाद पंकजम वेल वेल मुरुगा வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். உலகமும் இருக்கக்கூடிய நம்ம புதுயுகம் நேர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம நிகழ்ச்சினை ரொம்ப அழகாக சின்ன சின்னதாக அழகாக ஷேர் பண்ணி ஆன்மீக தகவல் எல்லாரும் பிரத்யேகமாக பார்க்குற அளவுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், உங்களுடைய ஃபேஸ்புக்கில் மற்றவங்களுக்கு தெரிகிறாப்புல இதை ரொம்ப அழகாக இந்த ஆன்மீக தகவல் எல்லாருக்கும் சென்றடைஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்து விட்டோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு தங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க இப்போ அவங்க ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துட்டாங்க. அவங்க சொன்ன ரொம்ப நல்ல விஷயம், சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, அதாவது அந்த பூஜை புனஸ்காரங்களை, அந்த வழிபாட்டு முறைகளை ரொம்ப ஆழ்ந்து, ரொம்ப அந்த 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 பூஜையை ரொம்ப ஆழ்ந்து சொல்கிறீங்க. அப்படி சொல்லும் பொழுது எங்களுக்கு சரி இன்னையிலேருந்து இந்த பூஜை ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லிவிட்டு கடை கடை கடன் நாங்கள் போகிறோம். அந்த நீங்கள் சொன்ன பூஜை சாமானம்லாம் வாங்குகிறோம், வீட்டில் உட்கார வச்சு பண்ணிவிடுறோம் சார். நீங்கள் ஒரு மந்திரம் சொல்கிற, அந்த மந்திரத்தை எழுதிட்டு டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். இப்போ என்னமோ தெரியல, எங்கள் வீட்டுக்காருக்கும் அந்த நம்பிக்கை வந்துடுத்து, அவரும் சேர்ந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் சொல்கிறார், ஆஃபீஸில் உண்மையாகவே நல்ல மாற்றம் தெரியுதுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டே வாங்கினோம் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துட்டுருக்குன்னு சொன்னாது இறைவனுடைய அனுகிரகம் தான். சரி, இன்றைக்கி நேற்று கேட்ட கேள்வி, எந்த மூலையில் வாஸ்து ரீதியாக சுவாமி ரூம் அமையும் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. சுவாமி ரூம் அமையிறது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, அதாவது தென்மேற்கில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய மூளை. இந்த ஈசான்ய மூளை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட கிழக்கு, இந்த இரண்டு இடங்கள் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பிரம்மஸ்தானத்தில் சுவாமி ரூம் வைக்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஒருவேளை நம்ம அக்னி மூலையில், அதாவது நம்மளுடைய கிச்சனில் வைக்கிறது அப்படின்னு சொன்னால், சின்ன அலமாரை வச்சு வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் வாஸ்து ரீதியான கேள்விகள், அதாவது நேற்று கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி உண்டான பதில் பார்த்தோம். இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எந்த சுவாமிக்கு வந்து வடமாலை சிறப்பாக சாத்தப்படுகிறது? வடமாலை சிறப்பாக சாத்தக்கூடிய தெய்வம் எந்த சுவாமிக்கு வடமாலை ரொம்ப விசேஷமாக சாத்துவான்? இன்றைக்கி இந்த கேள்விக்கு உண்டான பதிலை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்ப்போம். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பார்ப்போமா. ஒருத்தர் இறைவனை வேண்டி 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 வணங்குறார். அப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரிஷி தோன்றார். அந்த ரிஷி தோன்றி, என்னப்பா உனக்கு வேணும், இந்த எனக்கு வந்து தெய்வ நம்பிக்கை நிறையா இருந்துட்டுருக்கு, இருந்தாலும் இந்த உலகம் வந்து என்னை ரொம்ப பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுறது, நான் எல்லாத்து முன்னாடி நின்று காமிக்கணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், உனக்கு என்ன ஆசை, நான் பெரிய கோயில் கட்டணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னார். அப்படியாப்பா, சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி இந்தான்னு சொல்லிட்டு ஒரு மண்ணுனால ஆன விநாயக பெருமானை கையில் கொடுக்குறார். அந்த ரிஷி சொல்லும்போது என்ன சொன்னார்னா, இதில் அபிஷேகம் பண்ணும்போது இதில் ஜலம் விடாத, கரெக்டாக பார்த்துட்டேன்னா ஒரு மண்டலத்துக்கு அப்புறம் ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே இவர் யோசித்தார், நான் பிரசித்தி பெற்று ரொம்ப நன்னா ஆகிறதுக்கு கேட்டிருந்தேன், இவர் என்ன நான் ஏதோ பொண்ணும் பொருளும் கொடுப்பார்னு நினச்சிருந்தேன், கடைசியில் விநாயக பெருமானை கொடுத்துட்டார். சரி, இந்த விநாயக பெருமானை கொடுத்துருக்கார், நான் இதை வச்சு என்ன பண்ணுறது, சரி சிஷியிட்ட கொடுத்துட்டேன்னு சிஷியிட்ட கொடுத்துட்டாரா. இவர் என்ன பண்ணார், டெய்லி பூஜை பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு தீர்த்தம் பண்ணுறார், 45 நாள் 48 நாளுக்கு அப்புறம் சரி அபிஷேகம் பண்ணலான்னு அபிஷேகம் பண்ணி பார்க்குறார். அழகாக உள்ளிருந்து தங்கம் வருது. என்னடா தங்கம் வருதுன்னு பார்த்தா, அந்த சிலையே தங்க சிலை. அந்த ரிஷி என்ன பண்ணியிருக்கார், மேலே வந்து மண் பூசை பூசி கொடுத்துருக்கார். அப்போது இந்த ஊர் மக்கள் பொழுக்க பார்க்குறா, ஐயோ இது ரிஷி கொடுத்த, இது பாரு தங்கத்தில் பிள்ளையார் பிள்ளையார் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்ன்னு சொல்லி கண்ணை கவரக்கூடியதாக இருந்துருக்கு. அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, சரி இவருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்கிறான். ஒரு கோயில் கட்டுறா, அந்த கோயிலை பிரசித்தியாக கட்டுறா. கோயிலை பிரசித்தியாக கட்டோன்னே பக்கத்தில் எல்லாரும் ஊரில் இந்த ரிஷி கொடுத்த இது வந்து இந்த ஸ்வர்ண கணபதியாக இருந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வரா. ஆக இவருக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பொறுத்தோர் பூமியாழ்வார்னு சொல்லுவா. பொறுமையாக இருந்து, பக்தியோடு இருந்து, ஸ்ரத்தையோடு இருந்து, அது என்ன நம்ம நினச்சிட்டுருக்கோம், பார்க்கறதுக்கு அது சாதாரண மண் பிள்ளையாராக நினச்சிட்டுருக்கோம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்வர்ணம், ஸ்வர்ண கீர்த்தி இதே தான்.
இறைவனை வந்து நம்ம சாதாரணமாக சிலையாக பார்த்துட்டுருக்கோம், அதற்கு பின்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எண்ணற்ற ஆற்றலும் சக்தியும் நிறைஞ்சிருக்கு, பிரம்மாண்ட சக்தி நிறைஞ்சிருக்கு. அந்த அற்புதமான சக்தியினை நம்ம வேண்டி வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நமக்கு அருள் புரிவார், அனுகிரகம் பண்ணுவாருங்கிற அற்புதமான இந்த கதை நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 30/7/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 15 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். காலை 9:47 வரை பின்பு கேட்டை. இன்றைய திதி ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், பரணி, மேஷராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு சர்வ ஏகாதசி. ஏகாதசி இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறது, விரதம் இருக்கிறது, துளசியில பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றது விசேஷ பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி, சரி இன்னைக்கு 12 ராசி ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, வேலை வாய்ப்பு இல்லாத வாழ்க்கை வேலை வாய்ப்பை பற்றிய சிந்தனையும், வேலை வாய்ப்பு இருந்துருக்கிற வாழ்க்கை அடுத்த நிலை என்ன, நம்ம இன்னும் அடுத்தது எங்கேயாவது சேருவோமா, நம்ம இன்னும் நல்ல அடுத்த முயற்சிக்கு வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் அந்த சரி பண்ணுறதுக்குண்டான ஒரு தைரியத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்ப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்னைக்கு முக்கியமான கையெழுத்து போடுறது, முக்கியமான காரியங்கள் பிரயாணம் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கிருத்திக நட்சத்திரத்துக்கும் விசேஷமான பலன்கள் உண்டு. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம சொல்லும் போது அவள் கேட்கல, சரி பரவாயில்ல அடுத்தது திருப்பி நம்ம உரக்க சொல்லுவோம் அப்போ நிச்சயம் கேட்பாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படணும். மற்றவா இன்னொருத்தரை பற்றி சொல்லும்பொழுதோ இல்லை நம்மளுக்கு சில சந்தேகம் ஏற்படுறதோ அதை உண்மை என்று நம்பிடக்கூடாது. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்யின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி உங்களுடைய எண்ணம் எண்ணற்றுக்கேற்ற செயல்பாடுகள் இன்றைக்கி இருக்கலாம், இருப்பினும் கோபங்களின் அடிப்படையில் இருந்ததுன்னா அதை ஒரு நாள் தள்ளி போட்டுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேரிலே, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள், திருமண காரியங்கள் கைகூடும். அதே சமயத்தில் ரொம்ப நாள் போராடிட்டு இருக்கோம் சார், நான் திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் அந்த பிரயாணத்தினால் ஆகக்கூடிய காரியத்தை உட்கார்ந்த இடத்துல சாதிப்பேன். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துப்பேன். ரொம்ப நாளாக அப்பா செய்த வேலையை புள்ள செய்யணும், அப்பா இன்னைக்கு முடியல நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா அதில் வேண்டாம் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு கூட யதார்த்தமாக அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மேல் படிப்புக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும். மருத்துவராக படிச்சுட்டு இருக்கவா, இன்ஜினியராக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு, மேலும் படிப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு எனக்கு கிடச்சிருமா சீட்டு அப்படின்னு வருத்தப்பட்டவாளு கூட கிடச்சிடும். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நேரில், உதவின்னு கேட்டு வர வாழ்க்கை சட்டுன்னு உதவி பண்ணுவேன். சில நேரம் பார்த்துட்டோன்னா அந்த உதவி உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துடும். பார்த்தியா நம்ம இவ்வளோ பண்ணோம் கடைசியில் என்ன பார்த்தியா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். சரி, இடம் பொருள் வீடு மணி வாங்கணும், இன்னும் நல்லா பெருசாக வாங்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகும், குழந்தையில நல்லா படிக்க வைக்கணும், அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும், அவாவையும் நல்லா பார்த்துக்கணும், இப்படி 2 விஷயங்களும் மனசில் யோசிப்பேன். குடும்ப முன்னேற்றத்துக்குண்டான சிந்தனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் காலையில் 9:47 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. இந்த தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவு பிரயாணங்கள் இருந்ததுன்னா காலை வேலைகள் நேர்த்த வேலைகளில் தவிர்த்துக்கணும், அதுக்கப்புறம் எடுக்க காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். பேங்க் சம்பந்தமான வேலையெல்லாம் எடுத்து பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, பல காரியங்கள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா மற்றவா பேசுறது பழகிறது, நல்லா பேசுவோம் நல்லா பேசு, ஆனால் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பேச மாட்டேன், கோபம் வரும். பார்த்தியா எல்லாம் காரியவாதியாக இருந்துருக்கேன், ஹெல்ப் கேட்கும்போது நிறையா கேட்குறேன், நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. நம்ம கூட வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்மகிட்ட சொல்லவே இல்லை பொய் சொல்லி அவர் போய் அழகாக மேனேஜர்கிட்ட பேசுகிறோம், நம்மளை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் பழக்கக்கூடிய இடங்கள்லையும் நீங்கள் அதிகமாக சொல்லுவீங்க. ஆனால் இனி யாரையும் நம்ப வேண்டாம், நம்ம தான் நமக்கு நம்ம தான்,
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேல் அதுதான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சிந்திப்பல் மளிகை கடை வச்சுருக்கோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தொழிலை மேம்படுத்தணும்னு வச்சுருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களே பாராட்டுதல்கள் வந்து கூடி சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து உங்களுக்கு சமயோஜித யோசனை வரும் அது உங்களுக்கு அனுகூலத்தை தரும் பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் பெரிய அளவுக்கு இல்லை ஆனால் சின்ன அளவுக்கு சந்தோஷம் இந்த தினத்தில் பணம் பொருள் பொருளாதாரம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் கூடி வரும் திருஷ்டி பட்டாப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துனா அதை பெருசாக எடுக்காது கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும் தாயார் தாயார் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் புதிய முயற்சி வெற்றி ஆகும் ரொம்ப நாள் குழம்பின்றிருந்த ஒரு தொழிலில் இன்றைக்கி ஒரு தெளிவை தரக்கூடிய இருக்கும் அரசியல் இருந்துன்ற புதிய பதவிகள் கிடைக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு கன்னிராசி நேயர்களே சில நபர்களை நம்பி ரொம்ப போகிறது ரொம்ப கவனமாக இருக்கும் அவள் நம்பவே கூடாதுப்பா முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி ஒன்று பேசின்னு இருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பணத்துக்கு உதவுறது இல்லையே அவங்க 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 சௌரியத்தை தான் பார்த்துக்கிறா அதே மாதிரி நம்மளோட டயத்தை வீணடிக்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினத்தில் தொழில் பற்றிய சிந்தனம் அதே சமயத்தில் பார்த்துட்டுனா புதிய பதவிகள் பெயர் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப நாளாக அவள் நினச்சிட்டே இருந்தால் அவளே நம்ம கூப்பிட்றாள் பெரிய அதிசயமாக இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் வந்து திருமண காரியங்கள் கைகூடும் நிறைய விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாசிட்டிவாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கு முயற்சி விடாமுயற்சி தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்களே துளாராசி நேர்கள் நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா வெற்றி பல பேர் பல விதமாக பேசுவாங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன் எனக்கு தெரியும் நான் எப்படி உழைச்சேன் எப்படி உழைக்கிறேன் எப்படி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சில பேர் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு இவ்வாளுக்குன்னு ஆஹா ஓஹோன்னு பேசுவேன் கஷ்டப்படுறது உங்களுக்கு தானே தெரியும் வெளியே சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பள்ள கடிச்சுன்னு இருப்பேன் குடும்பமே இருந்தால் கூட பாதி விஷயத்தை பேசுவேன் மீதி விஷயத்தை மனசில் வச்சுப்பேன் தாங்கி 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 சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு கவலைப்பட்டுன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாடும் கணவன் மனைவிக்குள்ளே பேசாது இருந்தது அம்மா பிள்ளைக்குள்ளே பேசாது இருந்தது ரொம்ப நாள் சொந்த பந்தங்கள் பேசாது இருந்தால் திருப்பி பேசுவோம் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு விருச்சிகராசி நேர்கள் எத்தனையோ சோதனைகள் வரும் தாண்டி 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 வந்துருவோம் நம்ம சொன்னது அவள் ஏற்றுன்ருக்கா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும் பிரிந்தவா ஒன்று சேரும் சிலது யாராவது கேள்வி கேட்டால் அப்படி கேள்விக்கு பதில் சொல்ல யோசிப்போம் நிறைய பேர் பார்த்துட்டுனா காலையில் என்ன சாப்பிட்டேன்னா அப்படியே யோசிப்பேன் என்ன சாப்பிட்டோம் அப்படி யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மறப்பில் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் எங்கேயும் கொண்டு போக வேண்டாம் பிரயாணங்கள் முக்கியமானதில் கையெழுத்து போடுறதுன்னா அது ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கலாம் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு தனுராசி நேர்களே அப்பப்போ அலைச்சல்கள் இருக்கும் ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் விரயம் திருமண காரியங்கள் கைகூடும் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே போட்டா போட்டி இருக்கும் நீயா நானா நம்ம ஒன்று எடுத்து சொல்கிறோம் அதுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி வருவா சண்டை போட்டுருவாளே ஐயோ ஏதா பிரச்சனையை கூட வெளியில் எடுக்கப்படாது அப்படிலாம் யோசனை பண்ணுவேன் ஆனால் யதார்த்தமாக பேசுவேன் வா கூட பேசவே கூடாது அப்படின்னு சொந்த பந்தங்களுக்கு நினைப்பேன் திருப்பியும் பேசுவேன் அதுதான் அன்பு பாசம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் அதான் மைனஸும் தான் இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மகர ராசி என்பர்களே மேன்மையான நாள் விடாமுயற்சி வெற்றியே மனசில் நினைச்ச காரியங்கள்லாம் சட்டு சட்டு நடந்து தடங்களாச்சா விட்டுடுவேன் நிறைய நபர்கள்கிட்ட பேசுவேன் அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளும் சில நேரம் பயம் வரும் அப்பப்போ
கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். ஒரு காரியத்தை மனசுல போட்டு யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படினு சொன்னா அதுக்கு 10 விஷயங்கள் மனசே சொல்லி கொடுத்துரும். அத மாதிரி யோசிக்காது. ரொம்ப குழப்பமே ஆகாது. ரொம்ப ஈஸியா ஒரு காரியத்தை பண்ணுங்க நல்லபடியா செயலாட்டு. மனசுல என்ன தோன்றதோ நம்ம எண்ணங்கள்ல எது ரொம்ப அழுத்தமாகவும் அதிர்வாகவும் இருக்கோ அதை தாராளமா பண்ணு. அனுகூல்யம் தேடி வரும். எவ்வளவோ கடந்து வந்துட்டால் இனிமேலும் பிரச்சனைகள்லாம் தாண்டு. வழுக்க இடங்கள்ல வயசானவள கவனமா போகணும் பார்த்துக்கணும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு மாரராஜ் என்பவர்கள் கும்பராசி நேரிலே சுபமான நாள் நிறைய விஷயங்கள்ல அனுகூல்யமா நடக்கும் சில நேரங்கள்ல தகவல்கள் உண்மையா பொய்யா உங்களுக்குள்ள சந்தேகம் வரும் ஒரு நபர்ட்ட கேக்குறீங்க அந்த நபர் வந்து அவாளை தெரியும் இவாளை தெரியும் கடைசியில் உண்மையாக பார்த்தா அவளுக்கு தெரியாது சில பாதி விஷயம் நான் உண்மையாக இருக்கும் பாதி விஷயம் பொய்யா இருக்கும் அதனால அந்த நபர்களை உங்களுக்கு பார்த்தோன்னு இட போட்டுருவேன் உங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டியாக தான் எல்லாம் சரி ஆனால் ஏதோ ஒன்று சரியில்லை ஏதோ திருப்தி இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் நல்லது தான் ஏன்னா அதிகமாக முன்னேறும் நான் அடுத்து 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 போகணுங்கிற முன்னேற்றத்துக்காக அந்த திருப்தி இல்லாமல் இருந்துட்டு டிராயிங் மாஸ்டராக இருந்துட்டுருக்குவான் ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்குவான் சினிமா துறையில் இருந்துட்டுருக்குவான் யோகா ஆசிரியராக இருந்துருக்காங்க அனுகூல்யத்தை தரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே நன்மையான நாள் பாப்பா பாப்பா 2-3 நாள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்தது இருந்தாலும் மனசில் ஒரு பதட்டம் பயம் இருந்துருக்கு இறைவன் இருக்கார் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கிண்டல் கேலி பேசினா முன்னாடி நின்று காமிக்கணும் ஜெயித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருந்துருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா பிரயாணம் அதே சமயம் மேல் படிப்பு இது போன்ற விஷயங்களை பற்றி சிந்திப்பு ஒரு காரியத்தை பேசணும்னா 1-க்கு 100 முனை நுணுக்கமாக பேசும் திருமண காரியங்கள் கைகூடும் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு நல்ல செய்தி வரும் சில காரியங்களை போராடி பெற்றோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை ரொம்ப ஈஸியாக பெற்றோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தனக்கு பிடித்தமான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நிறைய பேருக்கு மனக்கவலைகள் தான் இன்றைக்கி நிறையா இருந்துருக்கும் இல்லையா நம்மளும் எத்தனையோ வேண்டுறோம் எத்தனையோ வணங்குறோம் இருப்பினும் மனக்கவலைகள் இருந்துட்டுருக்கேன் இந்த மனக்கவலைகள் தீர்றதுக்கு 2 விஷயம் இன்றைக்கி நீங்கள் பண்ணலைன்னா ரொம்ப அழகாக மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் எனக்கு சிவபெருமான் ரொம்ப இஷ்டம் எனக்கு மகாவிஷ்ணுனா ரொம்ப இஷ்டம் அம்பாள்னா ரொம்ப இஷ்டம் முருகன்னா ரொம்ப இஷ்டம் விநாயக பெருமான்னா ரொம்ப இஷ்டம் இப்படி ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொருத்துக்கும் இஷ்டம் இருக்கும் இல்லையா இப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவன் வீட்டில் வந்து கொஞ்சோண்டு புணுகு கடையில் வாங்கி லேசாக நெய்யில் கூட குழச்சிக்கலாம் அல்லது லேசாக எடுத்து நீங்கள் சுவாமி படம் வச்சுருந்தேன்னா அந்த சுவாமி படம் குத்து விளக்கு வச்சுருந்தேன்னா குத்து விளக்கு இப்படி லேசாக விட்டு 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 மனசார வேண்டிக்கோங்க மனசார வேண்டிக்கோங்க மனசார வேண்டிக்கோங்க அடுத்தது சித்தர் சித்தரில் அகஸ்தியர் 18 சித்தரில் அந்த பேரை படிக்கும்போது 18 சித்தருடைய பேரை படிங்க சட்டுன்னு உங்கள் மனசுக்கு எந்த சித்தர் பேர் ரொம்ப அழுத்தமாக தெரியும் அந்த சித்தருடைய பேர் உதாரணத்துக்கு இப்போ அகஸ்தியர்னு வைங்க அகஸ்திய மகரிஷியை மனசார வேண்டிக்கணும் இந்த சுவாமியும் அந்த சித்த ரிஷியும் பற்றி வேண்டிக்கணும் அப்படி மனசார வேண்டிக்கணும் புணுகு லேசாக இந்த படத்துலேயோ இல்லை இது ஒரு வழி அடுத்தது இன்னொன்று நம்ம ஊதுபத்தி ஏற்றுற வழக்கங்கள் இருக்கும் அந்த ஊதுபத்தியில் லேசாக புணுகு லேசாக மேலால் தடவிடும் தடவிட்டு அந்த ஊதுபத்தி ஏற்றி அந்த ஊதுபத்தியை சுவாமிக்கு அழகாக காண்பி உட்காந்து மனசார வேண்டிக்கணும் அந்த சுவாமி பேர் எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு விநாயகப் பெருமான் ரொம்ப பிடிக்கும்னா பரமேஸ்வரா மகேஸ்வரா சிவாய நம சிவாய அப்படி மனசார வேண்டிக்கணும்
இப்படி மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும். பெரிய பாரங்கள் தீரும் போது வெற்றிக்கு உண்டான வழிகாட்டுதல் நமக்கு தோணும். இன்னைக்கு இதை பண்ணி பாருங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகன கரகரோகன். நன்றி.